ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட விஷன் லெவன் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 200க்கும் மேற்பட்ட கான்டெஸ்ட்டாக ஒரே கிளிக்கில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷன் லெவனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து மல்டிபிள் ஜாயினிங் கான்டெஸ்ட், பவுலிங் ஃபேண்டசி, பேட்டிங் ஃபேண்டசி அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் லெவனில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் நீங்கள் வந்து 60 ரூபாயை கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டஸியும் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். ஸோ வந்து டோட்டலாக விராட் கோலி வந்து ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபைட் அப்படிங்கிறதுல நிறைய சைடு அவர்கிட்ட வந்து நியாயம் இருந்தாலும் ஒரு தவறு வந்து நம்முடைய விராட் கோலி பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்னு கண்டிப்பாக இந்த இடத்துல நான் உங்களுக்காக சொல்லணும். என்னதான் நானும் வந்து ஒரு விராட் கோலியோட ஃபேனாக இருந்தாலும் தவறு அப்படிங்கிறது பண்ணும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சுட்டி காட்டி தான் ஆகணும். ஸோ இப்போது ஃபைட் அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்துட்டு போச்சு. ஸோ அதுக்காக ஃபைன் வந்து பிசிசிஐ இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் இது வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர், விராட் கோலி ரெண்டு பேத்துக்குமே 100% ஆஃப் த மேட்ச் ஃபீஸும், நவீன் உலாகுக்கு வந்து 50% ஆஃப் த மேட்ச் ஃபீஸையும் வந்து இப்போ ஃபைனாக போட்டிருக்காங்க. ஸோ நேற்று வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலியை வந்து அவங்க அம்பலத்துட்டு இருந்தாங்க. ஸோ விராட் கோலியோட அந்த அக்ரஸிவ் செலப்ரேஷன் வந்துட்டு லக்னோவோட பிளேயர்ஸை தூண்டிச்சு அப்படின்னு ஒரு சில சோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அக்ரஸிவ் செலப்ரேஷன்ஸ் வந்து தூண்டிச்சுன்னா அப்போ லாஸ்ட் மேட்ச் இதே ஆர்சிபியோட விளாடும் போது ஆவேஷ்கான் என்ன பண்ணார், அப்போ அது எந்த அளவுக்கு அக்ரஸிவாக இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு குவஷனை எனக்குள்ளே நான் வந்து கேட்க தோணுது எனக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஸோ 17th ஓவரில் வந்துட்டு அந்த ஃபைட் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நவீன் உலக் வந்து விராட் கோலியை பார்த்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய விராட் கோலியை ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருப்பார். அது என்ன அப்படின்னா நவீன் உலக் வந்து விராட் கோலியை பார்த்து அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸில் வந்து ஒரு முறைச்சிட்டே இருப்பார். அதுக்கு வந்து நம்மளுடைய விராட் கோலி என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ அவருடைய ஷூவில் இருக்கிற டஸ்ட்டை வந்து தூக்கி காட்டி நீலாம் வந்துட்டு என் ஷூவில் இருக்கிற டஸ்ட்டை விட வந்துட்டு யூஸ்லெஸ், நீலாம் வந்துட்டு ஒரு சின்ன பயவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகையை காட்டியிருப்பார். ஓப்பனாக இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக நவீன் உலகை பார்த்து தான் இன்னிலாம் வந்து என் ஷூவில் இருக்கிற டஸ்ட்டு கூட லாக்கில அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து அங்கே நவீன் உலகிட்ட வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் நவீன் உலகை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி அவருடைய இவ்வளோ, அதை மீன் வந்துட்டு இந்த மேட்ச்சில் நடந்த இவ்வளோ பெரிய ஒரு சண்டைக்கு வந்துட்டு ஒரு அச்சாணியாக இருந்தது இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து விராட் கோலி அமைதியாக தான் போயிட்டே இருந்தார் நேற்று மேட்ச்சில். பிரச்சனை வேணாம் பிரச்சனை வேணான்னு அவரும் வந்து எவ்வளோ வந்து விலகி விலகி போவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவராலேயே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். கேஎல் ராகுல் கிட்ட சரி நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் டீம் போவார். ஏன் மேட்ச்சில் வந்துட்டு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மேட்ச் முடிஞ்சால் கை கொடுக்கும் போதும் நவீன் உலக் அந்த இடத்துலையும் வந்து நம்மளுடைய விராட் கோலி கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்து பண்ணிட்டுருப்பாரு. அதையும் வந்து விராட் கோலி பெருசாக கண்டுக்க மாட்டார். சரி ஓகே, நம்ம வந்துட்டு தேவையெல்லாம் வாய் விட்டுட்டோம், நம்ம கமெண்ட் போயிடலாம், நமக்கு எதுக்கு தேவையெல்லாம் பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். கேஎல் ராகுல் கிட்டே போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா நானெலாம் ஒன்றும் வந்து யார்ட்டி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு கோவமாக நவீன் உலக் கிளம்பி போயிடுவார். ஸோ இது வந்து நவீன் உலாக்குக்கும் விராட் கோலிக்கும் உள்ள பிரச்சனை, இது அவங்களே பேசி சரி பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இடையில தேவையில்லாம அவங்க கௌதம் கம்பீர் வந்தாருன்னு டோட்டலாக புரியல. ஸோ வந்துட்டு விராட் கோலி மேலேயும் தப்பு இருக்குது இல்லைன்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. பட் அதுக்காக தான் அவர் நிறைய இடத்துல சைலண்ட்டாக ஸ்டே பண்ணிட்டே இருந்தார். நீங்கள் ஒருத்தர் குத்த குத்த அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப வந்து ஃபயர் ஆகிட்டார். ஸோ விராட் கோலியோட அக்ரஸிவ்னஸ் எந்த லெவலில் இருக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ விராட் கோலி பண்ண இந்த தப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டோட்டலாக நேற்று வந்து சண்டை பெருசானதுக்கு காரணம் கம்பீர்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.